ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பழமரங்கள், மாடித்தோட்டத்தில் என்னென்ன பழமரங்கள் வச்சுருக்கோம் அந்த தொட்டியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, ஸ்டார் ஃப்ரூட் செடி. இது எதில் வச்சுருக்குறோம்னா, நம்ம வீட்டு டப்பில் தான் வச்சுருக்கோம். இதை பாருங்களேன், இது பெரிய இலந்தை, ரெட் ஆப்பிள் பெர் அப்படிங்கிற ஒரு இலந்தை இது. அப்புறம் இது வெள்ளை நாவல், வெள்ளை நாவல் செடி. இதில் வந்து ஒட்டு, இந்த ஒட்டுக்கு மேலே இருக்கிறதான் விடணும், இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி யார் வீட்லையாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. அடுத்தது இது வந்து மிராக்கிள் பெரி. இந்த பெரி சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஒரு பழம் சாப்பிட்டாலும், எலுமிச்சை பழமே நம்ம சாப்பிட்டாலும் அது இனிப்பாக தான் இருக்குமா. இது இன்னும் காய்க்கலை. இது மாதுளை, ஹைப்ரிட் மாதுளை, நல்லா உரம்லாம் நிறையா போடுறதுனால இப்போது காய் காய்க்குது, பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா காய் காய்ச்சிடும். அடுத்தது என்னென்னா, இது வந்து லெமன், டேபிள் லெமன் சொல்கிறது. இது நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இவ்வளோதான், இவ்வளோதான் இதோட சைஸ் இருக்கும். இவ்வளோதான் பார்த்துங்க. இது என்னென்னா புஷ் ஆரஞ்சு, இது ஒரு ஆரஞ்சு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே புளிப்பாக தான் இருக்குது. இது புஷ் ஆரஞ்சு, இதிலே தக்காளி செடி வச்சுருக்கோம், சூப்பராக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து சீனி கொய்யா, சீனி கொய்யா வந்து ஹைப்ரிட் ரகம் தான். காற்றடிக்குதோ நிறையா. அடுத்தது இந்த பக்கம் வச்சுருக்குறோம், இது ஒரு செர்ரி வெரைட்டி, இது ஒரு செர்ரி வெரைட்டி. இது நிறைய பழம்லாம் பழுக்கும். இது அத்தி, இது வந்து பூனா அத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அத்தி செடி. இது சீதா, சீதா நம்ம வீட்டில் நிறையவே இருக்குது செடி. அப்புறம் இது என்னென்னா மல்பெரி, மல்பெரி நிறையா சின்ன சின்னதாக காய் காய்ச்சிருக்கு. இதுக்கு நம்ம வந்து அப்பப்போ இதுக்கு ப்ரோனிங் தாங்க ரொம்பவே முக்கியம், ப்ரோனிங் ரொம்பவே முக்கியம். இது பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது இது நாட்டு மாதுளை, இது நாட்டு மாதுளை வந்து இந்த செடியே செத்து போயிடுச்சின்னு நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் என்னாச்சுன்னா தானாக கொஞ்சமாக துளிர் வந்தது, அப்படியே செடி வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது என்னென்னா கொடி எலுமிச்சை, கொடி எலுமிச்சையில் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் என்ன மர வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? பழமர வகை அவ்வளோதாங்க, இன்னும் நிறைய வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, பாய் எல்லாருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.